மலர் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து இது போன்ற வீடியோக்களை பார்த்துக்கிட்டே இருங்க. ஒரு வாய்ப்பாக நாடாளுமன்ற பொதுத் தேர்தல் அதோடு சேர்ந்து 19 தொகுதிகளிலே இடைத்தேர்தலும் வந்துவிட்டது. நீங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு அளிக்கின்ற ஒரு வாக்கு என்பது இந்த மக்கள் விரோத ஆட்சியாளர்களை, மத்திய மாநில ஆட்சியாளர்களை, தமிழகத்தை வஞ்சிக்கின்ற இந்த ஆட்சியாளர்களை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு நல்லதொரு வாய்ப்பு வந்திருக்கின்றது. இன்றைக்கு ஆளும் கட்சி அமைத்திருக்கின்ற கூட்டணி என்பது ஒரு துரோக கூட்டணி. தமிழ்நாட்டிற்கு துரோகம் செய்கின்ற பாரதிய ஜனதா கட்சியும், தமிழகத்தை வஞ்சித்துக் கொண்டிருக்கின்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி வைத்திருக்கின்றது. அது மாத்திரமல்ல, மாண்புமிகு இதே தெய்வம், அம்மாவின் கட்சி இது, அம்மாவின் ஆட்சி, அம்மாவின் ஆட்சி என்று சொல்லிக்கொண்டு திரும்பவர்கள் அம்மாவிற்கே துரோகம் செய்கின்ற விதமாக, அதுவும் இதே தெய்வம் அம்மா அவர்கள் ஒரு மாபெரும் தலைவர். அவர் 4 முறை தமிழ்நாட்டிலே முதல்வராக இருந்தவர். அவருக்கு அந்த மாபெரும் இரும்பு பெண்மணியை அவமதிக்கின்ற விதமாக அரசியல் காரணங்களால் அவர் மீது போடப்பட்ட வழக்கிலே வந்த தீர்ப்பை வைத்து அவரை ஒரு குற்றவாளி. அவர் இன்றைக்கு உயிரோடு இருந்தால் அவர் பெங்களூர் சிறையிலே இருந்திருப்பார். அவருக்கு நினைவு மண்டபம் கட்டக்கூடாது என்றெல்லாம் நீதிமன்றம் வரை சென்ற பாட்டாளி மக்கள் கட்சியோடு கூட்டணி வைத்திருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, அம்மா அவர்கள் உயிரோடு இருந்த பொழுது நான் தேமுதிகவோடு கூட்டணி வைத்ததே தவறு அன்றெல்லாம் அம்மா அவர்கள் அன்றைக்கு சொன்னார்கள். அம்மாவை முந்தானால் வரை தாக்கி பேசிய திருமதி விஜயகாந்த் அவர்கள் இன்றைக்கு கூட்டணியிலே சேர்க்கப்பட்டிருக்கிறார். அம்மா அவர்களுக்கு சட்டமன்றத்திலே அவருடைய திருவுருவப்புறத்தை திறக்கக்கூடாது என்று சொன்ன தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தோடு கூட்டணி வைக்கிறார்கள். அதனால் தான் சொன்னேன் இது துரோக கூட்டணி என்று. அன்புமணி வார்த்தைகளை சொல்ல வேண்டும் என்றால் அவர்கள் வானங்கட்ட கூட்டணி. இன்னொரு கூட்டணி என்ன கூட்டணி என்பது உங்களுக்கு தெரியும். கேட்டால் கொள்கை கூட்டணி என்பார்கள். இதே திராவிட முன்னேற்ற கழகம் 2014 காங்கிரஸ் கட்சி இலங்கை தமிழர் பிரச்சனையிலே தமிழகத்திற்கு தமிழர்களுக்கு இலங்கை தமிழர்களுக்கு துரோகம் செய்துவிட்டு விட்டது என்று கூறிவிட்டு அவர்களிடமிருந்து கூட்டணியை விட்டு வெளியே வந்தவர்கள் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள். இன்றைக்கு உயர் வகுப்பினருக்கு 10% இடஒதுக்கீட்டை திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் அதை ஆதரிக்கின்ற காங்கிரஸ் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகளுடன் அவர்கள் கூட்டணி வைத்திருக்கிறார்கள். ஏற்கனவே ஆட்சியிலே இருந்த பொழுது, மத்தியிலே காங்கிரஸ் கட்சி இருந்த பொழுதும் சரி, தமிழ்நாட்டிலே திராவிட முன்னேற்ற கழகம் இருந்த பொழுதும் என்ன செய்தார்கள் என்பதை தயவு செய்து எண்ணி பார்க்க வேண்டும். இவர்கள் கொள்கை கூட்டணி அல்ல, தங்கள் சுயநலத்திற்காக சேர்ந்திருக்கின்ற இந்த கூட்டணி. இதையெல்லாம் முறியடிக்கின்ற விதமாக அம்மா அவர்களின் உண்மையான தொண்டர்களாகிய நாங்கள் அம்மா அவர்கள் வழியிலே தமிழ்நாட்டின் நலனை காத்திட இன்றைக்கு எந்த ஒரு இயக்கத்தோடும் நாங்கள் இன்றைக்கு மக்களை ஏமாற்றிய எந்த ஒரு இயக்கத்தோடும் சேராமல் நாங்கள் இன்றைக்கு தமிழகத்திலே போட்டியிடுகின்றோம். அம்மாவின் வழியிலே மீண்டும் தமிழகத்தை மீட்டெடுத்து தமிழகம் எல்லா துறைகளிலும் வளர்ச்சி பெற்ற மாநிலமாக உருவாகிட நீங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளரை, நமது அருமை சகோதரர் தென்சென்னை வேட்பாளரை, முன்னாள் அமைச்சர் அருமை சகோதரர் இசைக்கு சுப்பையா அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் பரவன் கோலத்தில் கொள்கின்ற இந்த மாபெரும் மக்கள் இயக்கம், அம்மாவின் தொண்டர்களால் வழிநடத்தப்படுகின்ற இயக்கம், சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரை கிளைகள் இல்லாத ஊரே இல்லை என்று அளவுக்கு வளர்ந்திருக்கின்ற இயக்கம், இன்றைக்கு தமிழகத்திலே இருக்கின்ற 80% இளைஞர்கள் ஆதரிக்கின்ற இயக்கம், பெரியவர்களும் தாய்மார்களும் ஆதரவாக இருக்கின்ற இயக்கம், கிட்டத்தட்ட 1,10,00,000 உறுப்பினர்களை கொண்ட இந்த இயக்கத்தை இன்றைக்கு சுயேட்சை என்கிறார்கள். நமக்கு தேர்தலில் போட்டியிட சின்னம் இதுவரை மறுக்கப்பட்டிருக்கிறது. உச்ச நீதிமன்றத்திலே சென்று நாம் போராடிதான் சின்னத்தை பெற வேண்டிய ஒரு கட்டாயத்திலே இருக்கின்றோம். சின்னம் என்னவென்றே தெரியவில்லை, நாளைக்குத்தான் தெரியும் என்கிறார்கள். காரணம், மத்தியிலே உள்ளவர்களுடன் நாம் சமரசம் செய்து கொள்ளவில்லை, அவர்களிடம் மண்டியிடவில்லை என்கிற காரணத்தினால் இன்றைக்கு கடைசி நாளில்தான் நாம் வேட்புமனு தாக்கல் செய்கின்ற நிலைமை உருவாக்கி இருக்கிறார்கள். கடந்த 26 தேதி
மதியம் 2 மணிக்கு கடைசியாக சென்று நமது வேட்பாளர்கள் தமிழகம் மற்றும் பாண்டிச்சேரியிலே மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். இன்றைக்கு மற்ற கட்சிகள் எல்லாம் பெரிய கட்சிகள் என்று சொல்பவர்கள் எல்லாம் 20 தொகுதிகளில் தான் போட்டியிடுகிறார்கள். அம்மாவின் வழியிலே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தமிழகம் மற்றும் பாண்டிச்சேரியிலே 39 தொகுதிகளிலே போட்டியிடுகின்றோம். மத்திய சென்னை தொகுதியிலே நமது தோழ இயக்கமாகிய எஸ்டிபிஐ போட்டியிடுகிறது. எஸ்டிபிஐ என்ற இயக்கம் நாம் ஆர்கே நகரிலே தனித்து போட்டியிட்ட பொழுது சுயேட்சையாக நின்ற பொழுது நம்மை ஆதரித்தவர்கள் அவர்களுடன் நாம் கூட்டணி வைத்திருக்கின்றோம். எதற்காக இதையெல்லாம் சொல்கிறேன் என்றால் ஒரு சின்னத்தை பெறுவதற்கு கூட நாம் இன்றைக்கு காத்திருக்கின்ற சூழ்நிலையை உருவாக்கினார்கள். ஆனால் அந்த கெடுமதியாளர்களுக்கு ஒன்று தெரியவில்லை, தமிழ்நாட்டு மக்கள் இந்த 59 வேட்பாளர்களை தங்கள் சின்னமாக வைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்வதன் மூலம் இன்றைக்கு தமிழகத்தை வந்தித்துக் கொண்டிருக்கின்ற மத்திய மாநில ஆட்சிகளை முடிவுக்கு கொண்டு வர இருக்கிறார்கள் என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. தெரிந்து பயந்து கொண்டுதான் சின்ன உணவுக்கு கிடைக்கக்கூடாது என்று நாம் அனைவரும் ஒவ்வொரு தொகுதியிலும் நமது 40 தொகுதிகளிலும் 40 வேட்பாளர்களும் சுயேட்சையாகவும் 19 தொகுதிகளிலே சுயேட்சை சின்னத்திலும் மொத்தம் 59 சின்னத்திலே நம்மை போட்டியிட செய்ய வேண்டும் என்று நினைத்தார்கள். அப்படி நின்றாலும் தமிழ்நாட்டு மக்கள் எப்படி என்னை ஆர்கே நகரிலே வெற்றி பெற செய்தார்களோ அதே போல இவர்களை வெற்றி பெற செய்வார்கள். காரணம் இவர்கள் டிடிவியின் வேட்பாளர்கள் என்பதை அவர்களுக்கு தெரியும். நமது வேட்பாளர்கள் தான் ஜனநாயக ரீதியாக தமிழ்நாட்டு மக்கள் இந்த கொடிய ஆட்சியாளர்களை தமிழகத்தை புறக்கணிக்கின்ற ஆட்சியாளர்களை அவர்கள் ஜனநாயக முறைப்படி வீழ்த்த பயன்படுத்த போகின்ற ஆயுதம் நமது 59 வேட்பாளர்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும்.